ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரா ஃபேமிலி கிச்சன். இப்போ நாங்கள் இன்றைக்கி கொண்டக்கடலை வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறேன்னா, முதல் நான் கொண்டக்கடலையை வந்து 8 மணி தியானமாக ஊற வச்சு இப்போ வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நாங்கள் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நறுவல் நறுவல் அரைக்க வேணும். சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிள்ளை இருந்தால் நீங்கள் கருவேப்பிள்ளையை சேர்க்கலாம், என்கிட்ட இல்லாதபடியே நான் போடையில், பெருஞ்சீரகம், செத்த மிளகாய், உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இதை கடலையோடு சேர்த்து நாங்கள் உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைக்க வேணும். பாருங்க, இப்போ நல்லா நான் கிரைண்டரில் அடிச்சுட்டேன். இப்படி கையில் பிடிபடுற அளவுக்கு நாங்கள் அரைக்க வேணும். இதோட வந்து நான் இப்போ வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், செத்த மிளகாய், உப்பு, பெருஞ்சீரகம், இலை எல்லாம் சேர்ற மாதிரிக்கு நாங்கள் நல்லா கையால் அப்படி பிணைஞ்சு விட வேணும். இஞ்சி உள்ளி போட்டு அடித்ததால் பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கு. பாருங்கள், வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிறது. பாருங்கள், எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வடையை போடுவோம். இப்படி நீங்கள் கையிலேயே இந்த சைஸுக்கு தட்டலாம். அடுப்பை நான் குறைச்சி விடுங்கோ. இதே மாதிரியே நீங்கள் இதில் பவுடாவும் செய்யலாம். பாருங்க, இப்படி பொன்னிறமாக வர்ற நேரம் நாங்கள் எடுக்கலாம். இனி பாருங்க ஃப்ரெண்ட், சூப்பரான கொண்டக்கடலை வடை ரெடி. அதோட அவிச்ச பொரிச்ச மிளகாயும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.